அதனால் கிடைக்கிறது எங்கே இருக்கிற இடத்துல தான். இங்கே கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. திட்டினா அவர் ஏதோ பாவம் விரக்தியில் கிளம்பி வந்துட்டார், நிம்மதியை தேடி போகிறேன்னு எழுதி வச்சுட்டோம், ஏதோ ஏதோ பாவம் டைலாக் எழுதினா கொடுத்துருத்தோ. அதுக்கப்புறம் திட்டினா, திட்டிட்டு அந்த ஊரில் இது விழுப்புரத்தில் இருக்கா பெரியவா, அங்கே வந்துட்டார். வந்தால் இவரோட பெரியம்மா இருக்கா அந்த ஊரில், உடனே ஆளை அனுப்பிச்சா, அவளை போய் அழிச்சுன்னு வந்தார். அவள் பெரியம்மா வந்தா, வந்தோடனே இதை வீட்டுக்கு இழுத்துன்னு போய் முதல்ல சாப்பாடு போட்டு படுக்க வைக்கின்றேன், இதை எங்கேயோ தேடின்னு போகிறது நிம்மதியா, ஆற்று கழிச்சுமே முதல்ல சோறு போடும் அப்படின்னு. உடனே போனால் அவள் அங்கே அழுதுன்ட்ருக்கா, அவளுக்கு முதல்ல தகவல் தெரிவிங்க உன் தங்கைக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் இவ பெரியம்மாவத்துக்கு அழிச்சுன்னு போய் பெரியம்மா திட்டி நன்னா வந்துடா, அங்கே வீட்டில் அழுதுன்ட்ருக்கா, எல்லோரும் ரகலைப்படுறது, இவன் தேடின்னு போனான் நான் நிம்மதி அப்படின்னு. அவர் ரெண்டு சாத்தியை எல்லாம் பண்ணி சாத்தியை மட்டும் படுக்க வச்சா என்ன ஆயிடுத்து அப்படின்னு, சாயந்தரத்துலேருந்து அம்மா போட்டிடுது, வைசூரி போட்டிடுது. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு இவருக்கு நிரபாரமாக போட்டி ஜலக்கு தண்ணி விட்டு எல்லாம் பண்ணி என்னென்ன. இப்போது அவள் அம்மாவுக்கு சொல்லி அனுப்பிச்சு, அம்மா நல்ல வேலையை எங்கேயோ போனான், கடைசியில் இங்கே வந்துட்டான் அப்படின்னு வந்தாக்க, தலைக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட அழிச்சுனு அப்படியாத வீட்டில் கொண்டு விடு. இப்படி நாம் அஜானத்தினால இல்லை ஏதோ அறியாமையினால ஏதானும் கத்துப்பித்துன்னு ஏதானும் பண்ணினா கூட அதுக்கும் பெரிய அனுகிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு, இவரோட நல்ல காலம் என்ன பண்ணிட்டு நிம்மதியை தேடின்னு போகிறவர் எங்கேயோ இதை பார்த்தோன்னே பெரியவா கேம்பை பார்த்தோன்னே அங்கே போவானே கால், நேரம் ப்ரொசீட் ஆகிக்கூடாதோ, போயிட்டு தான் எங்கேயான திண்டாடினுக்கணும். அதனால தெரியுது நமக்கு நல்ல காலம் இருந்தால்தான் காஞ்சிபுரம்ங்கிற வார்த்தையே காதில் விழும், பெரியவாங்கிற வார்த்தையே காதில் விழும், போகணுங்கிற எண்ணம் தோணும், பார்க்கணுங்கிற எண்ணம் தோணும். அந்த நல்ல காலம் எது அப்படின்னு, நமக்கு தரிசனம் கொடுக்கறது அனுகிரகம் பண்ணுறதுன்னு அவர் எப்போ நினைக்கிறாரோ அதுவே சுப முகூர்த்தம், அதுவே நல்ல காலம். அப்படி இவருக்கு அனுகிரகம் என்ன, இவரோட மர்மாமத்தர் அந்த அனுகிரகத்திலையும் கொடுத்த அனுகிரகம் கொடுக்காத அனுகிரகம் எல்லாம் அனுகிரகம் தான். சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன், அவனை அழிச்சுன்னு போயிருக்கா தரிசனத்துக்கு போனால் கோபூஜை நடக்கிறது, மாடு கண்ணு வச்சு இந்த கோபூஜையெல்லாம் நின்னா, இது சின்ன பையனா பார்த்துட்டு எனக்கு வேணும் மாடு அப்படி என்ன, இது பெரியவா காதில் விழுந்துருத்தோம், என்ன என்ன கேட்குறாங்க குழந்தை இங்கே வா அப்படின்னா, என்னடா வேணும்னு அப்படின்னா, தாத்தா இந்த மாடு எனக்கு கொடு அப்படின்னா. நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவேன், மடத்து மாடு உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுது ஏதாவது சொல்லுவோம், அப்படியா மாடா வேணும் அப்படின்னா, சரி நான் ஒன்று சொல்லுவேன் அது செஞ்சீங்கன்னா நான் உனக்கு மாடு தரேன் அப்படின்னா, ஆ செய்கிறேன் என்ன அப்படின்னு, நீ இப்போ என்ன படிக்கிற அப்படின்னு, 5வது படிக்கிறேன் அப்படின்னு, நீ என்ன பண்ணு 6வது பாஸ் பண்ணிட்டு வா, வந்து கேளு நான் மாடு உனக்கு தரேன் என்ன அப்படின்னா. அந்த பையன் பார்த்தான், ஆ இல்லை 5வது பாஸ் பண்ணிட்டு வா நான் உனக்கு தரேன் அப்படின்னா. இது பார்த்த அவ்வளவு தானே, பரீட்சை வந்தால் நல்லா பாஸ் பண்ணாக்க மாடு வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டு அது போச்சு. அதோடு வந்துடுத்து இவா கூட இருந்தவெல்லாம் சந்தோஷப்படா எப்படி சமாளிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நீ அது பாஸ் பண்ணிட்டு வா, ஆமாம் 6வது பாஸ் பண்ணிட்டு வா நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது என்ன ஆகிடுத்து, அந்த வருஷம் ஸ்கூல் பரீட்சையில் டபுள் ப்ரமோஷன், வந்து 7வதுக்கு போயிட்டேன் முடிஞ்சுடுத்து, அது பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தரிசனத்துக்கு வந்தான். வந்தோடனே இந்த பையனுக்கு ஞாபகம் வந்துருத்தோம், வந்தோடனே இவா எதிரே பக்கத்தில் பெரியவாள் போய், தாத்தா நீ போனதுன்னு சொன்னேன், என்ன பாஸ் பண்ணிட்டு வந்தால் மாடு தரேன்னு சொன்னேன், இப்போ கொடு அப்படின்னு, நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட அப்படின்னு, என்ன பண்ணிட்டு வந்தால் தரேன்னு சொன்னேன் அப்படின்னு, இல்லை 6வது பாஸ் பண்ணிட்டு வந்தால் தரேன்னு சொன்னேன் அப்படின்னு, நீ 6வது பாஸ் பண்ணி, நான் 7வது பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, 6வது பாஸ் பண்ணினியா இல்லையா. அவன் முழிச்சான், அந்த நான் 6வதே படிக்கலையே அப்படின்னு, ஏன் அப்படின்னா, 7வது பாஸ் பண்ணிட்டேங்கிற அப்படின்னா, இல்லை 5வதுலேருந்து எனக்கு டபுள் ப்ரமோஷன் வந்து கொடுத்தோ அதனால 7வது போயிட்டேன் அப்படின்னு.
நான் உனக்கு ஆறாவது பாஸ் பண்ணால் தானே தருவேன்னு, நீ ஆறாவதே பாஸ் பண்ணல, மாடு கிடையாது, தாத்தாட்ட தான் இருக்கும். என்ன சொல்கிற? இன்னமும் தாம்பரத்தில் இருக்க வந்து ரெக்கார்ட் பண்ணும் ரெக்கார்ட் பண்ணுங்கிற மாடு வாங்கினவர், மாடு இல்லைன்னு நான் ஏமாந்தவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்கார். இதை ஏதோ நான் சொல்லியிருக்கேன், டிவியில் சொல்லியிருக்கேன் போல இருக்குது. மெனக்கெட்டு என் நம்பரை கேட்டு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்னீங்களே ஒரு பையன் போய் மாடு கேட்டாக பாஸ் பண்ணிட்டு வந்தால் தரேன், அப்புறம் போய் கேட்டால் இல்லைன்னு சொன்னான்னு நீ அந்த கிளாஸ் படிக்கலை, டபுள் ப்ரொமோஷனில் அதனால் தரமாட்டேன்னு சொன்னேன். அது நான் தான் அது தசடு. அதான் பெரியவா, கொடுத்தாலும் அனுகிரகம், கொடுக்கலனாலும் அனுகிரகம், எதை பண்ணினாலும் அனுகிரகம் தான். அந்த சமாளிக்கிறது தான், அந்த ஒவ்வொருத்தருக்கு கிழவனுக்கு ஏத்தாப்புல கிழவனாக சமாளிக்கிறது, குழந்தைக்கு ஏத்தாப்புல குழந்தையாக சமாளிக்கிறது, இப்படி பல விதத்துலேயும் எல்லாருக்கும் ஈடு கொடுக்குறது. இவா எசையனூர் அப்படிங்கிற இடத்துல கேம்பில் இருக்கா சதுர்மாசியம், அங்கே சீதாராமையர் அப்படின்னு அந்த எசையனூரில் கோகிலா பாட்டி அப்படின்னு ஒரு பெரிய பாட்டி இருந்தால், நல்ல ஐஸ்வர்யம் உள்ள பாட்டி, அவாத்தில் கணக்கெல்லாம் எழுதியிருந்தேன் சீதாராமையர். அவருக்கு மூணு குழந்தை, ரெண்டு புள்ள ஒரு பொண்ணு. இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசில் அம்மா போயிட்டா, இந்த பாட்டியே ரொம்ப கரிசனமாக வளர்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணியிருந்தா. இந்த குழந்தைகள்கிட்ட சொல்லிருந்தா, ஏ பெரியவா ஊரில் இருக்கா, பெரியவா ஊரை விட்டு போகிற வரைக்கும் நீ என்ன பண்ணு, தினமும் பூஜைக்கு தும்பப்பூ பறித்து கொடுக்கணும் அப்படின்னு. தும்பப்பூ அப்படின்னா பெரியவா பூஜை பண்ணுறதே பார்த்தா தெரியும், இத்தினுண்டு அத்தினுண்டெல்லாம் இருக்காது. அப்படி சந்திரமௌலீஸ்வரர் மறைஞ்சு போயிடுவார், அத்தனை ஒரு வெள்ளி பேலாக இருந்ததுன்னா பேலா முழுக்கலும் தும்பப்பூவாக இருக்கும். பெரியவா அப்படி அள்ளி அள்ளி போடுறாப்புல தும்பப்பூ பறித்து பார்த்தா தெரியும். அதுவும் நல்ல வெய்ய நாளில் தான் வேற பூக்கும் அது. உட்காந்து பறிக்கிறதுக்குள்ள பிராணம் வேடும், அதை வீட்டில் வீட்டெல்லாம் வச்சு பண்ண முடியாது, அது அங்கங்கே காட்டில் தான் கலக்கும், வெட்ட வழியில் இருக்கும், போய் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ சிரமப்பட்டிருக்கும். பண்ணியிருக்காளே அத்தனை பேரும் பண்ணியிருக்காள்னா, நாமெல்லாம் பூஜை பண்ணால் அப்படி யாரும் பண்ணுவாடா என்ன, கடையில் போய் வாங்கிட்டு வந்தாலே ஒருத்தரும் வாங்குறதுக்கு முடியட்டேங்கிறது, இப்படி வெயிலில் உட்காந்துன்னு கூட கூடையாக தும்ப பறிச்சு ஏன்னு. அதுதான் தெரியும், நம்ம பூஜை பண்ணுறதும் அவா பூஜை பண்ணுறதும் ஒன்றா அப்படி நம்ம இவ்வளவு. அப்போ சிரமம் தெரியுமா என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, ஒன்றே ஒன்று தெரியும். அப்படி நம்ம பறித்த அந்த புஷ்பத்தை பெரியவா கையால் எடுத்து சந்திரமுழிச்சு போகிறாரு அப்படின்னா, இதுக்கு எத்தனை கோடி சொல்ல முடியும், அந்த ஆனந்தத்துக்கு ஈடு என்னன்னு சொல்ல முடியும். அதை விட ஆச்சரியமாக இருக்கும், தும்பப்பூவில் மாலை கட்டின்னு வந்து நான் பார்த்துருக்கேன். மாலை என்ன, சந்திரமுழிச்சிருக்கு இப்படி மூணு சரம் சுட்டி சுட்டி போடுறாப்புல பிரதோஷத்தில். அண்ணம்மா பாட்டின்னு இருக்கா, பாட்டிகிட்ட கேட்டேன், அவள்லாம் மாலை கட்டினா பொன்னம்மான்னு இருந்தால் அந்த பாட்டி வள்ள மாலை கட்டின்னு வருவாள். அந்த தும்பப்பூ கையால் தொட்டாலே தொட முடியல, இத்தினுண்டுக்காருக்கு வாடி போகிறப்பில் இருக்கு, இதை எப்படி மாலையாக கோக்கிறது. அப்புறம் சொன்னால் அது நாரில் வச்சுன்னு அந்த காம்பை இப்படி அந்த நாக்கு மாதிரி இருக்கும், அதை உள்ளுக்குள்ளே விட்டு விட்டு விட்டுன்னு வரணுன்னா அது இப்படிலாம் அது பெரிய நிலமால மாதிரி ஜம்முன்னு இருக்கும். அதை இவ்வளோ பெருசுக்கெல்லாம் கட்டின்னு வந்து அதை ரெண்டு மூணு சித்தா சந்திரமுனீஸ்வருக்கு போடுறாப்பெல்லாம் பண்ணி, போகிறத்துக்கு அள்ளி அள்ளி அர்ச்சனை பண்ணுறாப்புல பண்ணி, இப்படி இவ்வளோ தும்பப்பூ இதெல்லாம் என்னென்ன. இந்த பாட்டி மாக்கள்லாம் இப்படி தான் காலத்தை கழிச்சிருக்கான்னு தெரியுது. பெரியவாளுக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், தும்பப்பூ கொடுத்தே வாழலாம், எல்லோரும் சௌக்கியமாக போயிட்டா. அதுதான் கோகிலா பாட்டி சொன்னால் இந்த குழந்தைகிட்ட, ஏய் தினம் கருத்தால் போனோன்னு சும்பப்பூ பறிச்சுன்னு வந்து பெரியவா பூஜைக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த குழந்தைகள் கொடுத்துருந்தது. பெரியவா எல்லாம் விசாரிச்சுருந்தா எல்லாம் முடிஞ்சது. அந்த ஊரை விட்டு பெரியவா கிளம்ப போகிறா. கிளம்புறதுக்கு முன்னால் பாட்டி சொன்னால் இந்த குழந்தைகிட்ட, ஒன்று பண்ணுங்கூடா, பெரியவாள்கிட்ட போய் கேளு, நான் பெரியவாளோட கைங்கரியம் பண்ணி மடத்துலேயே இருக்கேன்னு ஆசையாக இருக்குது, அதனால் என்னை ஏற்றுக்கணும், பெரியவாளோட கைங்கரியத்துக்கு வரேன்னு சொல்லும் அப்படின்னா. இந்த ரெண்டு பசங்களும் போய் சொன்னால் பெரியவா கேட்டால், இது சரி யாரெல்லாம் இருக்கன்னா, அப்பா இருக்கார், நாங்கள் பசங்க இருக்கோம், நடு தங்கவத்தி. இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டேன்னா என்னோட யார் அப்பாவை பார்த்துப்பா, அதனால் என்ன பண்ணுங்கோ, ரெண்டு பேரில் யாரானும் ஒருத்தர் என்னோட வாங்க, ஒருத்தர் அப்பாவை பார்த்துங்கோ, இல்லை யார் போகிறது அப்படின்னு பெரிய பிள்ளைக்கு கொடுத்தா. இவர் நான் வரேன் அப்படின்னு, சரி வா அப்படின்னு. உடனே கேட்ட, என்னோட வந்தீங்கன்னா உனக்கு என்ன சம்பளம் வேணும், சம்பளம் எவ்வளோ கேட்பேன் அப்படின்னா,
இது சின்ன பையன் புரியல ஒன்றும், இது தெரியல எனக்கு, பாட்டியை கேட்டு தான் சொல்லணும் அப்படின்னு. சரி பாட்டிகிட்ட போய் கேட்டு நாளைக்கு வந்து சொல்லு அப்படின்ட்டார். இவர் வீட்டுக்கு வந்துட்டார். பாட்டி கேட்டா, என்னடா பெரியவாள்கிட்ட சொன்னியா அழிச்சிக்கிறேனால என்ன சொன்னா அப்படின்னு. இல்லை இல்லை, யாரானும் ஒருத்தர் வாங்க ஒருத்தர் அப்பாவை பார்த்துக்கணுன்ட்டா, அதனால் நான் வரேன்னு சொன்னேன், வந்தால் என்ன சம்பளம் வேணும்னு கேட்டா அப்படின்னு. இது சொன்னோன்னு பாட்டி என்ன சொன்ன எத்தனை கேட்ட அப்படின்னு. இல்லை இல்லை, பாட்டியை கேட்டு சொன்னேன்னு சொல்லிட்டேன், என்ன நல்ல வேலை போ அப்படின்னு. இதை கூட அதை கூடன்னு கேட்காத இருந்தே அப்படின்ட்டு, வேண்டா பெரியவாள்கிட்ட கைங்கணும்னே சம்பளமாடா கேட்பா, அது காசுக்கு கிடைக்கிற சாமானடா, ஆசைடா இருக்கேன் சொல்லியிருக்க வேண்டாமா, எனக்கு பெரியவா கைங்கிறத விட வேறு என்ன பாக்கியம் வேணும், அதனால் சம்பளமே வேண்டாம், பெரியவா கைங்கரியம் தான் வேணும், அனுகிரகம் தான் வேணும்னு சொல்ல வேண்டாமோ அப்படின்னு. நான் நாளைக்கு பாட்டிகிட்ட கேட்டு சொன்னேன், சரி நாளைக்கு போனால் பெரியவா கேட்பா, கேட்டால் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு எனக்கு சம்பளமே வேண்டாம், பெரியவாள் கைங்கரியம் பண்ணுறதை விடவா பெரிய பாக்கியம், அதனால் பெரியவா கைங்கரிய அனுகிரகத்தை கொடுத்தா போகிறோம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு. மறுநாளைக்கு போனார். போனோன்னு கேட்டா, என்ன பாட்டிகிட்ட கேட்டுட்டியா எவ்வளவு அப்படின்னா, உடனே நமஸ்காரம் பண்ணு பண்ணிவிட்டு, பெரியவா கைங்கரியம் தான் பாக்கியம், அது கிடைக்கிறதே பெரிய அனுகிரகம், எனக்கு சம்பளம்லாம் வேண்டாம் அப்படின்னு. பெரியவா சிரிச்சுன்னு, என்ன பணக்கார பாட்டி சொல்லி அனுப்பிச்சாடா, பணக்கார பாட்டி சொல்லி அனுப்பிச்சாடா அப்படின்னு. இவர் அதையும் ஆமான்ட்டு அவ்வளோதான், வேற இல்லைன்னா மட்டும் தெரியாத போகும். உடனே சொல்றா, நீ என்ன பண்ண, ஆற்றுக்கு போய் இப்போ கட்டின்னு இருக்க இல்லையா, இன்னொரு வேஷ்டி எடுத்துக்கோ, ஒரு சொம்ப எடுத்துக்கோ, என்னோட வரணும், வந்துருவியா அப்படின்னா. ஆ வந்துடுறேன் அப்படின்னு. அப்படி ஒரு சொம்பையும் வேஷ்டியும் தூக்கிண்டு பெரியவாளோட 10 வயசுக்கு போனவர் தான் இன்னைக்கு 90 வயசுக்கு மேலே ஆறுது பிரம்மஸ்ரீ வேதபுரி சாட்சிகள் அப்படின்னு. அப்படி 10 வயசு குழந்தையாக பெரியவாள்கிட்ட வந்தவர், 60 வருஷத்துக்கு மேலே 70 வருஷத்துக்கு மேலே பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணி, அந்த கைங்கரியம் பண்ணினத்தோட அனுகிரக பலம் என்ன அப்படின்னு, தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் இவருக்கு குழந்தைகள்லாம் பிறந்து இவர் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு, எத்தனை பண்ணியிருக்கா எத்தனை பண்ணியிருக்கா, இன்னமும் அந்த குடும்பத்தை அப்படியே கண்ணை எமைகாக்கிறாப்புல காத்துன்னு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னால், எதனால அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த குரு சேவை, அந்த கைங்கரியம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா என்ன? நமக்கு எந்த கம்பெனியில் இருந்தாலும் வேலை கிடைச்சிரும், சிஇஓவாக வேலை கிடைச்சிரும், கோடிக்கணக்கில் பணம் கிடச்சிடும், எல்லாம் கிடச்சிடும், ஆனால் மடத்தில் போய் பெரியவாளுக்கு குரு சேவை செய்கிறதுங்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு. அப்படி பண்ணணும்னு பிரம்மா தலையில் எழுதியிருக்கணும். அப்படி பிரம்மலிபி இருக்கிற வாளுக்கு, அனுகிரகம் பண்ணின வாளுக்கு வேணால் அது கிடைக்கும், அப்படி ஒரு பாக்கியசாலி. அப்படி இருக்கிறவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சொன்னேன், 2வது பொண்ணும் கமலானும் அவளுக்கு கல்யாணம், எல்லாமே திடீர் தான், யாரானும் வந்து பிள்ளை இருக்க இடத்துல அப்படின்னா, ஏண்டா உனக்கு பொண்ணு இருக்கும் இல்லையோ, நீ என்ன கோத்திரம், நீ என்ன கோத்திரம்பா, அப்போ சரி அப்படின்னா உன் பிள்ளைக்கு இந்த பொண்ணை வாங்கிக்கோ அப்படின்பா, இப்படி சரியாக போச்சு. அது மாதிரி இந்த பொண்ணுக்கு இவாளுக்கு விஷ்ணுபுரம் அப்படின்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் அந்த 18 கிராமத்தில் ஒன்றும் அவத்தில் வந்து சொன்னால் பெரியவாகிட்ட, ஏண்டா நீனும் வாத்தி மாதானே, அப்போது உன் பொண்ணை அவருக்கு கொடுத்துரும், வாங்கிக்கோ அப்படின்னா, சரி கல்யாணம் அவ்வளவுதான். பெரியவா சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் சரி, அங்கே விஷ்ணுபுரத்திலே கல்யாணம் நடக்கப்படுது, முடிவுண்டான் வாஞ்சிநாதையர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி, பாவம் வேதபுரி அசடு ஒன்றும் தெரியாது, அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு, நீ என்ன பண்ணு, அவள்கிட்ட இங்கே வரவாள்கிட்ட சொல்லி ஏதானும் பணம் வசூல் பண்ணி இந்த கல்யாணத்தை நீ முன்னாலிருந்து நடத்தி வச்சு அப்படின்னு. வாஞ்சிநாத நெஞ்சினாத இல்லை, அவள் அந்த சவரண காரியத்துக்குன்னே பெயர் போனவா, ஆஹான்னு பெரியவாளே சொல்லிட்டாள், பெரியவாளோட கைங்கரியம் பண்ணுற ஒரு பொண்ணு கல்யாணம் பிரமாதமாக ஏற்பாடு பண்ணி விஷ்ணுபுரத்தில் அவக்களமாக நடக்கிறது. அதில் இவள் உறவுக்காரர் வீழிநாதன் அவர் கோபுர கல்யாணத்துக்கு போனால் பெரியவா கிட்டா, உன் ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணம் போகிறே இல்லையோ அப்படின்னு. பிள்ளையாத்துக்காராக இவருக்கு உறவு வேறு, ஆமாம்மா ரெண்டு விதத்துலேயும் போகிறேன் அப்படின்னு. உடனே என்னமுன்னா, கொஞ்சம் இரு அப்படின்ட்டு உள்ளேருந்து குங்குமப்பூ எடுத்துன்னு வடை சொல்லி டின்னோட ஒரு குடுக்கையில் போட்டு கையால் பேசிண்டே திணிச்சு 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 அழுத்தி அழுத்தி அடைச்சி
இத்தனை குங்குமப்பூ. அதை போட்டு உடனே சொல்கிறா, இந்த முகூர்த்தம் ஆனோடனே இந்த ஜூஸ் கொடுப்பாடோ இல்லையோ, அதுக்கு என்ன பண்ணு, இந்த குங்குமப்பூ கரைச்சி சர்க்கரையை போட்டு கொடுக்க சொல்லுன்னு. இவர் பார்த்துறீங்க, ஏன்னா உலகத்திலே இல்லாத அதிசயமாக இருக்குது. எல்லாரும் ரசனாவை கரைக்கிறா, அத்தை கரைக்கிறா, இத்தை கரைக்கிறா, குங்குமப்பூ ஜூஸும் அம்பானியாத்து கல்யாணத்தில் கூட இருக்குமோ தெரியாது. குங்குமம் பூக்கிற வேலையில் கொடு அப்படின்னா அப்புறம் சொல்கிறா, இவன் பாவம், இவன் நார்த்தார்காடு வாத்திமா, இது அசடு, நான் வந்து என்ன பண்ண தஞ்சாவூர் வாத்திமன்ட்ட மாட்டி விட்டேன், அவள் சவரணிக்கு இந்த கெத்துக்கு பேர் போகணுமா, அதனால அவளை சந்தோஷப்படுத்தணுமே, இது மாதிரிலாம் கொடுத்தா குங்குமப்பூ ஜூஸை கொடுத்தா அப்புறம் எந்த சம்பந்தி தான் வாங்க மாட்டா. அது என்ன லௌகீகமோ, என்ன லௌகீகமோ. இவர் என்னமோ 13 வயசுக்குத்தான் மொட்டை அடிச்சுன்னு சாமியாராக வந்து பான்ஸ் நாராயண மாமாவோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சொல்கிறா, இனி என்ன பண்ணு, இந்த ஃபோட்டோலாம் எடுத்துன்னுவார்ண்ணா, எடுத்துனுவா, அப்போ தான் இந்த வீடியோ வந்த புதுசு, உப்புளியப்பன் கோவிலில் கல்யாணம், நீ என்ன பண்ணு, இப்போ என்னமோ இப்படி பிடிக்கிறாள் இந்த சினிமாவில், அதை எனக்கு பிடிச்சின்னு வந்து காமிக்கிறியான்னு. இவர் பார்த்தார், அந்த காலத்தில் இந்த வீடியோ வீடியோ வச்சு கல்யாணம்னா அது ரொம்ப பெரிய டாப்பு கல்யாணம், ஃபோட்டோ வச்சாலே பெரிய விஷயம், இதை எடுங்கிற என்னென்ன அப்படிஞ்சிடா, உனக்கு ஒன்று தெரியுமோ, நான் 13 வயசுக்கு இப்படி மொட்டை அடிச்சுன்னு சாமியாராக வந்துட்டேன், ஆனால் எல்லா பத்திரிகையிலையும் என்னோட அனுகிரகத்தில் என்னோடய அணிகத்தில் எல்லா பத்திரிகையிலையும் போடுறா, ஆனால் நான் ஒரு கல்யாணம் கூட பார்த்தது கிடையாதுடா, ஏன்னா 13 வயசுக்கு இப்படி வந்துட்டேன், அதுக்கு முன்னால் ஆற்றுல அப்பா அம்மா அழிச்சின்னு பேர்பாடோ என்னமோ எனக்கு தெரியாது, எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு கல்யாணம் பார்த்ததே கிடையாது, ஆனால் எல்லா கல்யாணத்துலையும் என் பேரில் தான் நடக்கிறது தெரியுமோ எனக்கு அப்படின்ட்டு, உன் பொண்ணு கல்யாணத்தையான நான் பார்க்குறேன் எப்படி நடக்கும்னு, அதனால் வீடியோ எடுத்துன்னு வரேன், வீடியோ எடுத்துன்னு வந்து அதை பார்த்துட்டு அருந்ததி பார்த்தா அதை காமிக்கவே இல்லையே, வீடியோ எவ்வளவு அருந்ததி. பான்சு மாமா சொல்லுவார், அதை விட ரொம்ப பயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் எடுத்துட்டோம், அங்கே உப்புளியப்பன் கோவிலில் நடந்த கல்யாணத்தெல்லாம் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இவர் பான்சில் உத்தியோகமாக இருந்ததுனால இங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாம் க்ரோவ் ஹோட்டலில் பெரிய ரிசப்ஷன் என்ன பண்ணிட்டான், அந்த வீடியோகிராஃபர் அதையும் அதிலே கண்டினியூ பண்ணிட்டான், இந்த ரிசப்ஷன் எடுத்ததெல்லாம் பெரியவா பார்த்தா திடீர்னு எல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்து வெங்காய சாம்பார் எல்லாம் சாப்பிட்டுருக்கா, இவர் நிறுத்து நிறுத்துன்னா இல்லை இல்லை அதையும் என்னன்னு பார்க்கலாங்கிறார். ஐயோ ரொம்ப அவமானமாக எடுத்து பயமாம் எடுத்து இது இது இதை எதிரே பார்க்கல, பெரியவா ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிற அளவுக்கு அப்படின்னு உட்காந்து நினைமா பார்த்துட்டு அருந்ததியை காணுங்கிற, அத்தை காணுங்கிற, இதை காணுங்கிற, இது நடந்ததா அது நடந்ததா என்ன கடைசியில் பார்த்தா திடீர்னு இதெல்லாமும் வந்து கொடுத்தோம். அதான் அந்த சௌலபியம், அவளுக்கு என்னென்ன தெரியும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட அஞ்ஞானத்துக்கு நம்ம என்ன லௌகீகமாக இருந்தால் கூட அதையும் சகிச்சுண்டு அனுகிரகம் பண்ணுறது தான் பெரியவாழ்த்து. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சே இந்த கட்டாவிலாம் எதிர்க்க காமிச்சுன்னு அப்படிங்கும் பெரியவா சொல்ற, இவாளோட தர்ம சங்கடத்தை புரிஞ்சுட்டு அது என்னமோ லௌகீகமாக நடக்குது, என்னென்னு அதையும் தான் பார்க்குறேனே, இப்போ என்ன கல்யாணத்தை தான் பார்க்கலன்னா ஹோட்டலுக்கு தான் போய் பார்க்க முடிய போகிறதில்ல. இப்படி இருக்கிற பெரியவாழ்கிட்ட நமக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மகின்னு காதல் வராத கசியாத என்ன பண்ணும், அவளை போல நெருப்பாக பயமுறுத்துறாப்புலையும் யாராலையும் இருக்க முடியாது, அவளை போல இன்னுமே அவ்வளவு எளிமையாக சௌலபியமாக இருக்கவும் முடியாது. அப்படி ரெண்டுத்துக்கும் ஈடு கொடுக்குற அருள் மலை அது எதனாலன்னு, அன்பே சிவம்னு அன்பே வடிவாக இருக்கிறதுனால அவளுக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்குறாப்புல இருக்கு. அப்படி கல்யாணம் பண்ணி வச்ச அருள், அதே போல வளவனூர் அப்படின்னு இருக்குது அங்கேயே விழுப்புரத்துக்கு பக்கத்தில், அதில் எஸ்விகே எஸ்விகே கிருஷ்ணசுவாமி ஏர் அப்படின்னு பேர் வருக்கு, அவள்லாம் அடிக்கடி மடத்துக்கு வர்றது எல்லாம் பண்ணுற வழக்கம், அவர் ஒரு நாளைக்கு வந்திருக்க வந்தால் பெருமை கேட்டால், என்ன எஸ்விகே அவருக்கு ராத்திரி படுத்துனா தூக்கம் வரமாட்டேங்கிறதோ, சரியாக தூக்கம் வரலையோ அப்படின்னு, அவருக்கு தூக்கி ஏறிவிட்டுது, நம்ம தூக்கம் வராது இவருக்கு எப்படி தெரிஞ்சது, யாராலும் போய் சங்கராச்சாரியை சொல்லலை எனக்கு இன்னமும் படுத்துனா தூக்கமே வரலன்னு, இவரும் சொல்லலை, ஆனால் எப்படி பெரியவாளுக்கு தெரியும், ஆச்சரியம்.
அவர் இல்லை இல்லை அது என்னமோ பிராரப்தம், படுத்துனா தூக்கம் வர மாட்டேங்கிறது அப்படின்னு. நான் தூக்கம் வரத்துக்கு ஒரு வழி சொல்லட்டுமா அப்படின்னு. அப்பாடா இதை விட அனுகிரகம் என்ன வேணும் சொல்லுங்க உடனே அப்படின்னு. நீ என்ன பண்ணு, உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்து இருக்க வளவனும் இல்லை, ஆனால் சொந்த ஊர் கிருஷ்ணாபுரம் இல்லையா திருநெல்வேலி அப்படின்னு. ஆமாம் ஆமாம் கிருஷ்ணாபுரம் தான் அப்படின்னு. எந்த தெருன்னு அப்படின்னு. ஏதோ பெருமாள் கோயில் தெரு எத்தியோ சொன்ன. அப்போ நீ ஒன்று பண்ணு, நேர திருநெல்வேலி போ, கிருஷ்ணாபுரம் போய் அந்த பெருமாள் கோயில் தெருவில் இந்த இடது பக்கத்தில் மூணாவது வீடு ஏதோ அடையாளத்தை சொல்லி அவாத்தில் இருக்கிறவள்கிட்ட ஒரு 400 ரூபாயை கொடுத்துட்டு வா, தானே தூக்கம் வரும் அப்படின்னு. என்னையே அது இவருக்கு தூக்கம் வராதுக்கும், இனிமேல் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்தில் பெருமாள் கோவிலில் 4வது வீட்டில் 400 ரூபா கொடுக்குறதுக்கு என்ன சம்பந்தம். இவர் யோசனை பண்ணுறேன், இது என்ன கூத்தாக இருக்குது அண்ணே பெரியோசனை. எதுக்காக சொல்கிறேன்னா, அவாட்ட அவாத்தில் உங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தார், அந்த கடனை திருப்பி கொடுக்கல, நீ கேள்விப்பட்டிருக்கியோ, இந்த வாங்கின கடனை அடைக்கலைன்னா என்ன தண்டனை, தூக்கம் வராது தண்டாரதான். அதனால்தான் கம்பர் சொல்கிறாராம், அந்த கடன் வாங்கிட்டு அடைக்கலைன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற. ராவணன் ராமரை பார்த்துட்டு பயந்துட்டு ராத்திரி தூக்கம் வராது தவிச்சானாம். அவர் அன்னன்னைக்கு ராத்திரி முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னாரோ இல்லையோ. அதுலேயும் கலங்கினானா, எப்படி கலங்கினான், கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பர் கோர்றார். அதையும் வேற உதாரணம் கிடைக்கலையான்னு. கடன்பட்டவா நெஞ்சம் அப்படி தூக்கம் வராத ராத்தூக்கம் இல்லாத கலங்குமா, அது மாதிரி யார் கலங்கினான்னு. அவனோட புள்ளையே இந்திரனுக்கு தண்ணி காமிச்சவன், இந்திரஜித்துன்னு பேர் வாங்கினா, அப்படி தேவதைகளை ஆட்டி படைச்சவனோட அப்பா என்ன பண்ணுறான்னர், ஒரு மனுஷன்ட்ட மாட்டின்ட்டு திண்டாடுறான். அவன் ராத்திரி போயிட்டு நாளைக்கு வாங்கணுன்னு ராமர்களும் தூக்கம் போச்சு உனக்கு. கடன்பட்டா நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து தெரியறது தூக்கம் வரல அப்படின்னாக்க கடன்பட்டா நெஞ்சம் போல அப்படின்னு. இப்போ இது சொன்னால் யாருக்கான புரியுமோ, இப்போ நமக்கு கடன் இல்லைன்னா தான் தூக்கம் வர மாட்டேங்குது. எதை வீடு கொத்தமல்லியா கருவேப்பிலே கிரெடிட் கார்டு ஒன்றுதுக்கானும் கையில் ரொக்கம் கொடுத்து வேகாரமே கிடையாது, எல்லாத்தையும் கார்டு. அதுவும் கடன் இல்லாமல் என்ன, 1 ரூபா 2 ரூபா கடன்லாம் இருந்தால் தூக்கம் வராது, என்ன கோடி கணக்கில் இருக்கணும். இஎம்ஐ போட்டால் மாதம் லிஸ்ட்டு போட்டாக்க, இதுக்கு 10 ரூபா இதுக்கு 10 ரூபா இதுக்கு 10 ரூபா இதுக்கு 10 ரூபா போட்டால் சம்பளத்துக்கு மேலே இஎம்ஐயாக போயிடுது. இப்படி தான் நமக்கு கல்ச்சர் மாறி எடுத்து. ஆனால் நம் முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தான்னு, கடனே படக்கூடாது அப்படின்னு இருந்தான். ஏன்னர், ஏதோ ஜென்மாந்திரத்தில் பட்ட கடனை தீக்கிறதுக்கு தானே இப்படி ஜென்மம் எடுத்துன்னு வந்திருக்கோம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே செயனம் இக சம்சாரம், இந்த சம்சாரம் எதனால் வருதுன்னு, என்னமோ எங்கேயோ பட்ட கடனெல்லாம் தீக்கிறதுக்கு தான் இப்படி வரும். அதனால் இந்த மனுஷ ஜென்மம் எடுத்துக்கிறதே பட்ட கடனெல்லாம் ஒழிச்சுட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் இருக்கும், அதுதான் மோட்சங்கிறோம். அதுக்கு தான் ஜென்மம் இருக்கே வழி, இன்னும் மூட்டையை கட்டுறதுக்கு கடனை சேர்க்கறதுக்காக இருக்கும் இல்லை. இதுதான் நம்மளோட கல்ச்சருக்கும் மற்றவாளோட கலாச்சாரத்துக்கும் உள்ளது. இங்கே எல்லாம் கடனை தீக்கிறதுக்கு தான் வந்திருக்கும், எப்பாடுபட்டாலும் கடன் தீக்கணும். வெறுமன கடனோடையாக வந்திருக்கும், 3 கடனோடு வந்திருக்கும். தேவர்கள்ட்ட கடன் பட்டிருக்கோம், ரிஷிகள்கிட்ட கடன் பட்டிருக்கோம், பிதர்கள்கிட்ட கடன் பட்டிருக்கோம். அன்னன்னைக்கு பிரம்மயக்கியம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோமே எதுக்கு அப்படின்னு, தேவ ரிஷி பிதிரு தர்ப்பணம் எல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு. அன்னன்னைக்கு பட்ட கடனை, ஏன்னு நாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவாள்லாம் பண்ணினோம். தேவர்கள் அனுகிரகம் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம பிதர்கள் நமக்கு பண்ணி வச்சதாக இருக்கட்டும், ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த தர்மமாக இருக்கட்டும், இது அத்தனையும் நம்மளை கடனெல்லாம் தீர்த்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை பேரின்பத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கு தான். இப்படி நமக்கு உபகாரம் பண்ணவாளுக்கு நாம் கடன் திருப்பி செலுத்தணும் இல்லையோ, அதைத்தான் நமக்கு பிரம்மயக்கியம் இதனான அனுஷ்டானங்கள் மூலிமா சொல்லப்பட்டிருக்கு. அதை தீக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கும், இன்னும் படுறதுக்கு வரல. இதுதானே தெய்வத்தின் குரலில் திருப்பி திருப்பி சொல்கிறா, ஏன் பெரியவா திருப்பி திருப்பி அனுஷ்டானத்தை வலியுறுத்தினதுக்கு என்னன்னு, இதுக்கு மேலே இன்னும் கடன் பட்டுறக்கூடாது, இதுக்கு மேலே கடன் பட்டுற முதல்ல பட்ட கடனை தீர்த்துடணும். அதனால் கடன் பட்டாக்க தூக்கம் வராதுன்னு சொல்கிறார். உங்கள் அப்பா வாங்கின கடன்
கொடுக்காத போயிட்டார், அதனால்தான் உனக்கு தூக்கம் வரல. இது உடனே நமக்கு தோணலாம், ஐயோ அப்பா கடன் வாங்கினா அவருக்கு என்ன தூக்கம் வரக்கூடாது, அவர் பாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டு நமக்கு ஏன் தூக்கம் வரல அப்படின்னு. அதுக்கு நியாயம் சொல்கிறா, ஏன் அப்படின்னு, அப்பாப்பட்ட கடனை புள்ள தான் அணைக்கணும். ஏன் அப்படின்னு, அப்பா வச்சு போன சொத்தை புள்ள தானே வாங்கிக்கிறார், அப்பா வச்சதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பிள்ளைக்கு உரிமை இருக்குது அப்படின்னா அப்பாவோட தோஷங்கள்லாம் ஏந்த குழந்தைக்கு வராது, அப்பாப்பட்ட கடனையும் நம்ம தான் அடைச்சோம். அதனால் நீ என்ன பண்ணு, 400 ரூபாயை கொண்டு கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் சௌக்கியமாக தூக்கம். இப்படி யாரானும் பார்த்து அனுகிரகம் பண்ணுவாடா, நமக்கு தெரியுமா நமக்கு தூக்கம் வரல, இனிமேல் அதை பண்ணல, சாப்பிட்டா ஜெரிக்கல, அத்தை பண்ணல, இது பண்ணல, இதுக்கு என்ன ரீசன்னு யாரும் எங்கேருந்து டயக்னோஸ் பண்ணுறது? தெரியவா மாதிரி ஒரு ஞானிகிட்ட போனால்தான் அது என்னன்னு தெரியும். அவர் பெரியவா சொன்னால் போனார், போனால் நேராக இங்கேருந்து போய் அந்த வீட்டெல்லாம் தேடினேன்னா அங்கே கடன் கொடுத்தவர் போயிட்டார், கடன் வாங்கினவரும் போயிட்டார், வாப்பா போயிட்டார், அவருக்கு 3 பசங்க வீட்டில் இருக்கா, இவர் போனார், நான் தான் சோயன்சோ எல்லாம் வந்தார், இந்த ஊருக்காராக சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு, இல்லை எங்கள் அப்பா ஏதோ உங்கள் அப்பாட்ட கடன் வாங்கியிருந்தாலும் அதை கொடுக்கறதுக்காக வந்தேன். அவா பார்த்தா இது என்ன புதுசாக இருக்குது, கூத்தா இருக்குது, யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து. அவர் பார்த்தார், நீங்கள் சொல்கிறதே ஆச்சரியமாக, இந்த காலத்தில் யாரானு சொல்லுவாடா கொடுத்த கடனை கேட்டாலே ஆள் இல்லைங்கிறான், அட்ரஸை மாற்றி கொடுத்துட்றான், கடனையை வாங்கிட்டு இங்கெல்லாம் இருக்கிறது இல்லை, எங்கேயானு கண்காணாத, எங்கேயானு வெளிநாட்டுக்கு போயிடுறான், இங்கே இருந்தான்னா கேட்பாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் நேராக வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் எப்பேற்பட்ட நேர்மையாளராக இருக்கணும். இப்பேற்பட்ட ஒருத்தரை பார்த்தாக்க நமக்கும் கொஞ்சமான ஒரு பயம் வரும் இல்லையா. அவா என்ன சொன்னால், நீங்கள் இப்படி வந்து சொல்கிறதே ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் இப்போ சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா யார்கிட்டன்னு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்பார், டைரி எழுதி வச்சுப்பார், இன்னொருக்கு கடன் கொடுத்தது திரும்பி வந்து எல்லாம். அதனால் எங்கள் அப்பா டைரியில் பார்க்குறேன், உங்கள் அப்பாவுக்கு கடன் கொடுத்தது இது மாதிரி இருந்ததுன்னா தான் வாங்கிப்பேன். இப்படி எல்லாம் கூட மனுஷாக இருப்பா போல இருக்கு உலகத்தில், அட்லீஸ்ட் காதலியான வாங்கிப்போம். அவள் பார்த்தா என்னன்னு, இவன் அப்பா பேர் இல்லை, டைரியில் இல்லை, டைரியில் இல்லை, இல்லைன்னா வாங்கிக்க மாட்டேங்கிறா. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் வாங்க முடியாது, எப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து சொல்கிறோ அதனால் நான் வாங்க முடியாது, எங்கள் அப்பா எழுதி வச்சிருப்பார் வைக்கல. இவர் சொல்லி பார்த்துருயோ, அதானே தட்டுக்கிட்டு போயிருக்கலையே, ஏதானும் ஒன்றும் யானைக்கும் அடிச்சிருக்கும், இதை சிஸ்டமேட்டிக்காக என்னைக்கான ஒரு நாளைக்கு எழுதாத இருக்கலாம் அப்படின்னு. இப்படி ஆனை மட்டும் இவர் வாங்கிட்டு தான் ஆனோம்னா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டியாக இருக்குது. இவருக்கு வந்தவருக்கு எஸ்விகேக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அப்புறம் அவர் சொன்னார், கடைசியில் தான் தோணித்து பிரம்மாஸ்திரத்தை தூக்கிப்பட்டு, என்ன அப்பா எனக்கே தெரியாதுப்பா, எங்கள் அப்பா உங்கள் அப்பாட்ட கடன் வாங்கினது, பெரியவா சொன்னாப்பா அந்த, நான் ஏன் தூக்கின்னு வரேன், பெரியவா சொன்னால் அதனால தூக்கி, இதை சொன்னோன்னா அவ்வளோதான் பிரம்மாஸ்திரம் போட்டான்னு ஒன்று, யார் சொன்னான்னு, காஞ்சி பெரியவா சொன்னா, அதை முதல்லையே சொல்லக்கூடாதோ பெரியவா சொன்னான்னு அப்படின்னு. இல்லையே நான் என்னத்தை கண்டேன், எங்கள் அப்பா கடன் வாங்கினேன், எங்கள் அப்பா சொன்னாரன்னு நான் விட்டு கடன் வாங்கினேன்னு. உடனே கதையெல்லாம் சொன்னேன், பெரியவா ஒரு நாளைக்கு போகிறதே கேட்டால் ஏண்டா உனக்கு தூக்கம் வரலையோன்னா தூக்கம் வந்தேன்னு, இது மாதிரி கடன் வாங்கினாக்க தான் தூக்கம் வராதுன்னு சொல்லுவா, கடன் அடைக்கலைன்னா அப்படின்ட்டு இந்த கதையெல்லாம் சொல்லி உங்கள் அப்பா விட்டு வாங்கியிருப்பேன், அதை போய் அடைச்சிடு தூக்கம் வரணும்னு சொன்னால் அதனால தான் நான் கொண்டு வந்தேன். இது போட்டோன்னு அவ்வளோதான் பொட்டிப்பம்மனிங்கிட்டு, பெரியவா பொய் சொல்ல மாட்டான், அது திருகால ஞானி, நமக்கு வேணால் தெரியாத இருக்கலாம், அப்பா வேணால் தவறி இருக்கலாம், அதனால் ஒன்றே ஒன்று பெரியவா சொன்னான்னு சொல்கிறதுனால இந்த படத்தை வாங்கிக்கிறோம். எங்கள்கிட்ட எதுவும் ரெக்கார்டு கிடையாது, ஆனால் பெரியவாவை நம்பிண்டு பெரியவா சொல்கிறதுனால வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டா, அப்புறம் இவருக்கு சாத்தப்பட்டா எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு ஊருக்கு வந்தார். என்ன வச்சுன்னு, இந்த இங்கேருந்து திருநெல்வேலி போயிட்டு இவ்வளவு டென்ஷனோடு போயிட்டு கடன் அடைச்சிட்டு வந்து படுத்துட்டு வருதான். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு மடத்து பக்கமே போகல, ஒரு வாரம் கழித்து போனோன்னு பெரியவா கேட்குறா, என்ன ஊருக்கு போயிட்டு வந்த வசதி ரொம்ப தூங்கிட்டேயோ, அப்போ தூங்க ஆரம்பித்தவர் தான் அப்படின்னா, இதுக்குன்னா ஒரு குரு வேண்டும், இதுக்குன்னா பெரியவா வேண்டும்.
இப்படி நமக்கு எதனால் எந்த வினையினால் என்ன நம்மள்கிட்ட தோஷம் இருக்குது, எதனால் நமக்கு சிரமங்கள் ஏற்படுறது, அதை எப்படி போக்குறது அப்படின்னு நமக்கு பார்த்து பார்த்து அருள் செய்கிறதுக்கு பெரியவாளை விட்டால் வேறு யாரும் கிடைக்கும். ஒரு பையன், அந்த பையனுக்கு ஏதோ பிகாம் படிச்சுன்னா சரியாக வேலை கிடைக்கல, தேடுறான் தேடா வேலை கிடைக்கிற குடும்பமாக கஷ்டப்படுற குடும்பம், வேலையெல்லாம் கிடைக்கல அப்படின்னோடனே அப்பா வேணால் திட்டுற, தண்ட சோறு தண்ட சோறுன்னு தண்டம் தண்டான்னு அப்பா திட்டின்னு இருக்க, திட்டினா இந்த பையனுக்கு ரோசமாச்சு. அதாவது வளர்ந்த பசங்க வளர்ந்த பசங்கள்கிட்ட இப்படிலாம் பேசினா அவளுக்கும் விவரம் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் வருத்தம் இருக்கும் இல்லையா, இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுத்து. அது எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் போச்சுன்னு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுது, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு. இதான் பண்ணிட்டா தேவையில்லை போல இருக்கு, இப்படியானும் பேச்சு வாங்கிட்டு இருக்கணுமா, நமக்கு ஒன்றும் வேலை கிடைக்கலையே. அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிலகொள்ளாத அப்படியே அலைஞ்சு நிற்கிறது. திடீர்னு ஏதோ ஒரு நாளைக்கு தோணித்து பஸ்ஸை பிடிச்சான், காஞ்சிபுரம் தான் பெரியவாளை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்க்கலான்னு இவன் வந்த சமயத்தில் அப்படிதான் பெரியவா ஸ்நானம் பண்ணிவிட்டு அனுஷ்டானத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்காந்துன்னு வீதியெல்லாம் அட்டெண்டு ஆச்சமெல்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு வச்சுட்டுருக்கா. வச்சுட்டே இருக்கிறது இந்த பையன் வந்தான், வந்தோன்னே கூப்பிட்டா உட்காத்தி வச்சா இரு. அப்புறம் கேட்குறா, யார் எங்கேருந்து வந்து என்னன்னு கேளு அப்படின்னா. கேட்டேன், நான் இது மாதிரி பட்டணத்துலேருந்து வரேன். சோ இன் சோ அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன் மாதிரி வேலைக்கு தேடுறேன் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னா. அப்பா வேணா திட்டுற, என்ன தண்டம் தண்டம்னு திட்டுற அப்படின்னா. அப்போ தான் இவன் கையில் தண்டத்தை எடுக்கிறா. எடுத்தோன்னா, ஓ நீனும் தண்டமா என்ன அப்படின்னு. இல்லை நானும் தேடிதாடு தான் பார்க்குறேன், வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. அப்பா வேணால் தண்டச்சோறு தண்டச்சோறு தண்டம் தண்டம்னு திட்டு, அதனால் எனக்கு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுது, அதனால் என்ன பண்ணலாங்கிற அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிராணத்தியாகம் பண்ணிக்கலாமான்னு கூட தோன்றது அப்படின்னு. உடனே பெரியவாசுனா, கொஞ்சம் நேரம் இருக்கியா மீதி அப்புறம் பேசலாம் அப்படின்னு உட்காத்தி வச்சா. இவா ஏதோ எல்லாத்தையும் காரியத்திலும் முடிச்சுட்டுருக்கா. அப்படி இருக்கிறது அவள் தரிசனத்துக்கு வரா போகிறா பார்க்குறா. அதில் ஒருத்தர் வந்தார், வந்தவர் பழத்தெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணார். உடனே அவர்கிட்ட கேட்டால், எப்போ வந்த அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கார், பெரிய மனுஷர் தெரியறது. அவர்கிட்ட பேசிட்டு உடனே பெரியவா கிட்டா, நான் ஒன்று சொன்னால் செய்வியோ அப்படின்னேன். ஒன்று சொன்னால் என்ன பெரிய உத்தரவு பண்ணும், ஆர்டர் பண்ணும் சொன்னேன். உடனே, இல்லை என்ன வேணும் அப்படின்னா, ஒரு தண்டத்துக்கு வேலை கொடுப்பியோ அப்படின்னா. அவர் பார்த்தார், என்னைய கையில் தண்டத்தை வச்சுட்டு தண்டத்துக்கு வேலை கொடுப்பேன்னா தண்டத்துக்கு நம்ம என்ன வேலை கொடுக்கறது. அவர் சிரிச்சுட்டு, பெரியவா புரியிறாப்புல சொன்னாக்க எது சொன்னாலும் கேட்குறேன் செய்கிறேன். நீ சொல்கிறா வந்து, நீ இந்த தண்டம் நினச்சுக்கிட்டியா, இல்லை இதோ இதுவும் தண்டம் தான் அப்படின்னா அந்த பையனை காமிச்சா. அவள் அப்பா பேர் வச்சிருக்கிறவனுக்கு தண்டம். உடனே விஷயத்தை சொன்னா, எங்கிட்ட சொன்னால இந்த மாமாட்ட சொல்லு அப்படிங்க. உடனே எல்லாத்தையும் சொன்னேன், நான் அது மாதிரி படிச்சிருக்கேன், வேலை தேடிகிட்டே இருக்கேன் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்பா வருத்து படுறார், அது மாதிரி சொன்னேன். உடனே அவர் சிரிச்சு, அவ்வளவு தானே, அதான் கேட்டேன், இந்த குழந்தைக்கு ஒரு வேலை பண்ணி வைப்பியோன்னு அப்படிங்க. இப்போவே அழிச்சுன்னு போகிறேன் கையோட, ஆஃபீஸில் உட்காந்து வச்சுருவேன், போருமா பெரியவா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கேட்டுனா அந்த பையன் திருதிருன்னு முழிக்கிறான். என்னையும் அது நம்மளும் விழுந்து விழுந்து தேடினா ஒரு வேலையும் கிடைக்கல, என் மடத்துக்கு வந்தாக்க உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்டர்வியூலாம் கிடையாது, நேராக சம்பளமே கிரெடிட் ஆகிடும் போல. அவனுக்கு அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துருக்கான் பெரியவாளை பார்த்து. அழிச்சுன்னு போ அப்படின்னா உடனே சொல்கிறா, ஒரு தண்டத்துக்கு வேலை கிடச்சி கொடுத்து, ஒரு தண்டத்துக்கு வேலை ஆகிடுத்து அவ்வளோதான். என்ன இவருக்கு தண்ட தர்ப்பணம் எல்லாம் ஆகிடுத்தான், இப்போ அடுத்த பிட்சைக்கு தான் போகணும். அவர் அழிச்சுன்னு கிளம்ப போகிறார். கிளம்பினோன்னு அந்த பையனை கூப்பிட்டான், அதுதான் பெரியவன். கூப்பிட்டோன்னு சொல்கிறா, இவர் அவர் அழைச்சி போய் வேலை பண்ணி வைப்பார், வேலை பண்ணி வச்சோன்னே நேராக ஆற்றுக்கு போய் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அப்பா வேலை கிடச்சிருத்துன்னு அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி